रामानन्ददयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युष्मदस्मव्यामो हतस्तदितराणि चकाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दीपसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरस्तमहदार्पय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् हृदेणुपरकालयतीन्द्रमित्रान् श्रीमत्परान्तुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदन्ति शतभो भवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवणिनाडिन्दुं तिङ्कुरुभूनिन्दुं अरुविनयमण्पुरुणविन्दुं अरुमरेहलङ्गाभिधान् अरीणये इप्पुरुदुं सिन्धियानि निञ्जेतलिन्दु मनत्तारं वायालं मण्पुरुहूर्पेणम् இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சடகோகன் பாதங்கள் யாமுடைய பற்று இணைந்த பெரும் தீர்த்தி ராமானுகமுனிதம் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோகன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெற வாழ்த்திகளும் சோழை முதலரங்கர் வன்புகள் வேர் ஆந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர் கைதத்தாய் ராமானுகன் இத்தவரே நிலையும் மீயா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாது சத்தியனும் ஊர்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேரகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவன் செய்திராதத்தியு தற்பேரிதா ஸ்ரீமத்ரீ குருகேசமிருத்து சகஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசாச்சயாஸ்துதிசீலூரியுக்தாரக்ரமாதர் ராபுர்வன்நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலான் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகே ஸ்ரீ வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்திபக்தாம் சுதாஹிரி ராமஹத்யாபி பிதாமஹத்யா சுபம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களிலுமாக எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை நாம் அனுபவிக்க முடியும். சர்வ ஈஸ்வரன் எம்பெருமான் அப்படின்னா சர்வ பதார்த்தங்களையும் பார்த்தாதான் சர்வ ஈஸ்வரன் அப்படின்னு தெரியும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருக்கிற பதார்த்தங்களை பார்த்தாலே பகவான் சர்வேஸ்வரன் புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா பரஸ்பர விருத்தமான ரெண்டு பதார்த்தங்களை நியமனம் பண்ணிட்டு இருக்கானே அவன் இருதாகவும் இருக்கான் மொழியாகவும் இருக்கான் அப்படிங்கும் போது அதை வச்சிருந்தேன் எப்படி பரஸ்பர விருத்தமான ரெண்டை நிர்வாகம் பண்றானோ அப்போ சகல் லோகத்தையும் அவன் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் என்பதாக அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதாக சில உதாரணங்கள் சாதித்து கொண்டு வர உடனே இந்த பாசுரம் என்ன அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் திருவிநகரிலே வந்து சேர்ந்து இருக்கிறான், நமக்காக திருவிநகரிலே வந்து சேர்ந்து இருக்கிறான். சிகரம் ஆடம்பூர் திருவிநகர் சேர்ந்த விரான் சேர்ந்த அப்படின்னா ரமித்து வசியான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சாஸ்தா சுவாமி சேர்ந்திருக்கானா விரும்ப வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்னு இல்லை, ரொம்ப ஆசைப்பட்டு திருவே அதாவது சீவை குண்டத்தை காட்டிலும் ஆசைப்பட்டு திருவிநகர்களே வந்து சேர்ந்திருக்கிற எம்பெருமானிடமும் அந்த சர்வேஸ்வரத்துவத்தை நாம் காணலாம் அப்படிங்கிறதையும் எப்போது சொல்லியிருக்க. அது மாத்திரம் இல்லாமல் மூணாவதாக ஒரு விஷயம், அந்த எம்பெருமானுடைய திருவடி தவிர வேற உபாயம் நமக்கு கிடையாது. ஏன்னா சர்வேஸ்வரனும் அவன்தான் ஒண்ணு, அவன்தான் திருவிநகர்ல இருக்கான் ரெண்டு, சர்வேஸ்வரன் சொல்லும்போது ஈஸ்வரத்தன் தெரிகிறது, திருவிநகர்ல அவன்தான் இருக்கான்னு சொல்லும்போது சௌலபியம் தெரிகிறது. ஆக சர்வேஸ்வரனாகவும் நமக்காக வந்திருக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிதாகவே நமக்கு உபாயமாக இருக்க முடியும். வேற எந்த உபாயமாக இருக்க முடியும்? வேற யார் பார்த்தாலும் அவர்கள் சர்வேஸ்வரர்கள் கிடையாது, அவர்கள் நமக்காக வந்து நம்ம ஊர்லயே வந்து இருந்து இருக்கிறவர்களும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அதனால சௌலபியத்திலையும் சரி பரஸ்பரத்தையும் சரி இவனை மிஞ்சுவதற்கோ வேற எந்த தேவர்களாலும் முடியாது. அதனால அதையும் கூட சேர்த்து இந்த பாசுரங்களிலே சொல்லிட்டு இருக்க அதுல முதல் ரெண்டு வரையிலே
பரஸ்பர விருத்த பதார்த்தங்களுக்குள்ளே அந்தரியாமையாக எம்பெருமான் இருந்து நிர்வாகம் பண்றவன் என்பதை சொல்லி, அடுத்த மூணாவது வேளையிலே திருநகருடைய அந்த திருநகரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அடுத்தது நாலாவது வேளையிலே அந்த எம்பெருமானே நமக்கு உபாயமாகிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வர்றார். பார்ப்போம் மூணாவது பாட்டுல, புகழ்வர் கீர்த்தியல்தான் இல்லை யாவருக்கும் புண்ணியமே அப்படின்னு சொன்னார். நாலாவது பாட்டுல, கண்ணன் இன்னருளே கண்டுகொண்டீர்கள் செய்தவரே அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியாக சில விஷயத்தையும் கூட சேர்த்து சொல்லியிருக்கார். ஆச்சரியமாக இப்போ திருவிழா பாசனம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அஞ்சாவது பாசம், கைத்தவம் செம்மை கருமை வெளுமை வாய் மெய் பொய் இளமை உருமை புதுமை பழையும் வாய் செய்ததின் மகிழ் திருவின் அகர் தேர்ந்தவிரான் பெய்த பாபு கண்டீர் பெருந்தேவுடை மூங்குலகே. எம்பெருமானே, அதான் எம்பெருமான் தானே கைத்தவமான, அதாவது ஏமாற்று விஷயமாகவும் செம்மையாக அதாவது நேர்மையாகவும் இருக்கிறார். நேர்மை என்பதும் எம்பெருமான் தான், வஞ்சனம் என்பதும் எம்பெருமான் தான், நேர்மை இல்லாமை என்பதும் எம்பெருமான் தான், கருப்பும் எம்பெருமான் தான், விடுப்பும் எம்பெருமான் தான், சத்தியமும் எம்பெருமான் தான், அசத்தியமும் எம்பெருமான் தான், இளமையும் எம்பெருமான் தான், முதுமையும் எம்பெருமான் தான், புதுமையும் எம்பெருமான் தான், பழமையும் எம்பெருமான் தான். இப்படியாக பல விதமாக விருத்த பதார்த்தங்களாக எம்பெருமான் இருக்கிறான். அவன் செய்த அவன் சிருஷ்டித்த அவன் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த திருவிண்ணகர். அந்த திருவிண்ணகர் சேர்ந்த எம்பெருமான் அவன் செய்த காவுகண்டீர் பெருந்தேவனை மூலரே. சகல தேவர்கள் பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மா சிவன்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இருக்கக்கூடிய உலகம் உட்பட சகலமும் எம்பெருமானுடைய தோற்றம், எம்பெருமான ரசித்து வைத்த அவன் செய்து வைத்த தோற்றம் என்பதாக அழகாக சாதிக்கிறேன். ஒரு கிரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கிரகத்திலே பின்னாடி தோட்டம் ஒன்றை வைத்து அந்த தோட்டத்தை அவர் ரசித்துக் கொள்வார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ஒரு தோட்டம் அமைத்தான். அந்த தோட்டம் தான் லீலா விபூதி. அந்த லீலா விபூதியை தான் எம்பெருமான் தன் தோட்டத்திலே எப்படி எஜமானம் ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி இந்த லீலா விபூதியும் எம்பெருமான் ரட்சித்துக் கொண்டு ரட்சகனாக இருக்கிறான். மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் தானே தவிர எல்லாரும் அந்த கிரகத்துக்கு சுவாமி கிடையாது. ஒரு தோட்டம் ஒன்று வச்சா வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கிரகம் வெட்டினால் பின்னாடி தோட்டம் வச்சாங்கன்னா அந்த தோட்டத்திலே எத்தனையோ பட்சிகள்லாம் வரும், எத்தனையோ மிருகங்கள்லாம் இருக்கும். பெரிய தோட்டமா இருந்ததுன்னா ராமனுடைய தோட்டம் ஒன்று இருக்குது அசோகவனம் அப்படின்னு சீதா பிராட்டி சிறை வைத்தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையோ. இந்த அசோகவனத்துல ராமனுடைய தோட்டம் வரும், அந்தப்புறத்துல ராவணனுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது. அந்த தோட்டத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டா அங்க ஒரு நதியே போயிருந்தது. ஏன்னா சிறிய இடம், இந்த காலத்துலதான் காடுகளை மொத்தவுமே அசோகவனங்கிற ஒரு காடு, அந்த காடு முழுக்க அவனுடைய அந்தப்புறத்தை தோட்டமா வச்சிருக்கான். அங்க எத்தனையோ பட்சிகள் மிருகங்கள் மாத்திரம் இல்லாமல் நதி எல்லாமே கூட ஓடக்கூடியது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு ராமாயணத்துல அந்த மாதிரி வீட்டின சீதை குண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் வைத்த தோட்டம் தான் இந்த லீகாவின் வீட்டிங்க. தோட்டத்துல பட்சிகள் மிருகங்கள் வர மாதிரி இங்க இருக்கிறவர்கள் தான் பிரம்மாதி தேவர்கள் மொத்த பேருமே பெரும் தேவர்கள் சொல்றாருங்க. அவர்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடியவர். அப்ப இதுக்கு ஈஸ்வரன் எம்பெருமான் தோட்டத்தை ரட்சிக்கக்கூடியவன் எப்படி அந்த வீட்டு நாயகனாக விதா அதிபதியாக கொத்தன் இருக்கானோ அந்த மாதிரியாக எம்பெருமான் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். நீ முதல்ல சொல்லும்போது விருத்த பதார்த்தங்கள் ரெண்டு ரெண்டா சொல்லும்போது முதல்ல கைத்தவம் செம்மை அப்படிங்கிற செம்மைனா நேர்மைன்னு அர்த்தம், கைத்தவம்னா நேர்மை இல்லாமை அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல ஆப்ஜவம்னு சொல்வார்கள், ருஜு அப்படின்னு சொல்லுவார்கள். குணவான் ருஜுஹூ சுச்சிஹி அப்படின்னு ஆரம்பந்தார். எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும் போது ருஜுஹூ அப்படின்னு ஒண்ணு போடுற, ருஜுகுனா நேர்மையாளன் என்பதாக அர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு எதுவுமே நேரையா நேராக செய்துதான் பழக்கம். ஸ்ரீமத் ராமாயணத்துலாம் அது சத்தமாக தெரியுது. அதனால நேர்மையின் லோகத்தில் ஒன்று கொள்வது அது எம்பெருமான் தான். அதுக்கு நேர் எதிராக நேர்மைக்கு எதிராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டார்னா நேர்மை இல்லாமை அப்படின்னு சொல்லலாம். அனாஜபம் அப்படின்னு முன்கட்டில் எழுதியிருக்கார். அதாவது குறுகிய மனம், கோணல் மனம், நேர்மைனா நேரம் இருக்கு, இது வக்கரமா இருக்கு. சில பேருடைய எண்ணமே வக்கரமா இருக்கும், அவளுடைய பேச்சும் வக்கரமா இருக்கும், அவளுடைய செயல்களும் வக்கரமா இருக்கும். நேர்மைனா என்ன அர்த்தம், நேர்மைனா ஆர்ஜவன் குறிச்சிருக்கு. அப்ப ஆர்ஜவன்னா என்ன அர்த்தம்னா மனோபாத்தாயா நாம் ஏகரூபத்துவம் அப்படிங்கிறார். மனசுல என்ன இருக்கோ அது வாக்குல இருக்கான், வாக்குல என்ன இருக்கோ அது வந்து
मनस्यकम कर्मण्यकम महात्मनाम मन मनुष्य अभी आश्चर्य अतने सत्य सर யாராவது உங்க மனசுல என்ன நினைக்கிறங்கோ அப்படிங்கறத வாக்கால உடனே சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட நேர்மை யாருக்கு உண்டு அப்படி பார்க்கலாம் யாரா நம்ம கேக்குறா வச்சுக்கோங்க சொல்ல முடியுமா அப்படி நாம பார்க்கலாம் அப்படி இல்ல வாக்கால சொல்றது தான் செய்ய முடியறதா அப்படிங்கறது நான் சொல்றேன் முடிஞ்சா செய்யறேன்னு சொல்றோம் நம்ம தரவத்தி போனோம் சொல்றோம்ல வாங்க அப்படினா வாங்கங்க இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படினா அப்படியே சந்தோஷம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படினா அது சொல்ல கூடாது அது आश्चर्य इन पक नाम अभी सहजमा प्रकृति सबंधे सहजमा वरक गुणमें निर्वाह अर्मुक मुख्य रूप इंडे अब मूणुदा अलमान उदाहरण लोक अलगा निर्वाहर्च मेवा
எல்லாவற்றிலுமே ஒரு மெதுவாக தான் இருக்கும். அவர்கள் உடம்பை அவர்களே ரட்சிப்பதற்கே ரொம்ப கஷ்டப்படுவார்கள். ஆனா இளமைனா எப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு ரட்சிக்கணுங்கிறதே விஷயம் கிடையாது. உடம்புக்கு என்ன கேடு, அது பாட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கு. கல்லை போட்டா கல்ல கூட கிடைக்கும் என்பதாக சொல்வார்கள். வயசுக்குள்ள கல்லு சாப்பிட்டா வச்சுக்கோங்க, ஆனா கல்லு கரைச்சிருமோ, அது இளமையில வயசான காலத்துல சாதம் கூட கிடைக்காது. அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஆக மெய் பொய் இளமை உடுமை அப்படி இளமையாகவும் அதுக்கு நேர் எதிராக முழுமையாகவும் புதுமை பழமை மாய் புதுமைன்னு ஒண்ணு பழமைன்னு ஒண்ணு அப்படியாக இந்த ரீதியாக எம்பெருமான் இருக்கான். அதான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கேட்டாங்கன்னா, எப்படி ரெண்டு ரெண்டா வச்சிருக்காங்க இதெல்லாம் அதான் பார்க்கணும். ஓ இளமை மாத்திரமே வச்சுட்டு புதுமையு ஒண்ணு கிடையாதுன்னு இருக்கலாம் முடியும். எல்லாரும் ஒன்னா அதாவது முதல்ல பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சோம், இல்ல இளமை வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இளமையாவே இருப்பார்கள். மொத்தம் அவங்களுக்கு 50 வயசுன்னு இருக்கும், 50 60 வயசுன்னா 50 60 வயசு வரைக்கும் இளமை மட்டும்தான், முதுமையின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உடனே திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு எல்லாம் மரணம் வந்துடும் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணலாம் முடியும் அப்படின்னா இல்லை. என்னன்னா இளமைன்னு எப்ப இருக்கோ அப்ப உதுமைன்னு ஒண்ணு இருந்தாகும். எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரங்கள் பெயர். விகாரங்கள்னா என்ன ஆகும் கேட்டான்னா, எப்ப பிறந்தானோ அப்ப மரணம் அப்படிங்கிறது உண்டு, எப்ப சுகம்னு இருக்கோ அப்ப துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எப்ப இளமைனா கிளறொளி இளமைன்னு கிளர்ந்து எழுகின்ற இளமைன்னு ஒண்ணு இருக்கோ, அப்ப அந்த கிளர்ந்து எழுந்த அந்த இளமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒடுங்கி 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 போய் முதுமை அப்படின்னு ஒண்ணு வந்துதான் ஆகும். ரெண்டு ரெண்டு ரெண்டா தான் சேர்ந்துதான் இருக்கும். இதுதான் பிரகிருத்தியினுடைய ஒரு நீதி அப்படின்னா எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பம் என்பதாக அர்த்தம். ஒரே மாதிரியாக எதையுமே வைக்கலை. அந்த பாவ விகாரங்கள் சொல்லும்போது வர்த்ததே ஷீயதே அப்படிங்கிறார். வர்த்தன் வளரும் அப்படின்னா வளரும்னா கட்டாயம் குறையும், ரெண்டு நாளுக்கு தான் இருக்கும். சந்திரன் ரெண்டு நாள் சந்திரன் வளர்கிறான்னா சந்திரன் குறைகிறான், இது ரெண்டும் உண்டு இல்லையோ. எப்போ வளரும்னு ஒன்று சொன்னோமோ அது வளர்ந்துட்டே இருக்குங்கிறது கிடையாது. வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் அதுக்கப்புறம் குறைவு, அது வந்து தேய்ச்சி தேய்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கதான் இருக்கும். இது வரதான் வரும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும், வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தேய்தல் தேய்தல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இளமைன்னு ஒன்று இருந்தால் முதுமைன்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எம்பெருமானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கானா அழகாக. அதனால இதை வந்து பல விதமாக அனுபவிக்கிறார்கள். அதாவது என்ன கேட்டான்னா, கொண்டாடுகிறார் இந்த மாதிரி பாவ விகாரங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது என்பதாக கொண்டாடுகிறார்கள். அப்படி ஒன்று ஒன்றுமே பார்க்கணும். நம்ம எல்லாத்துலையுமே நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். பரஸ்பர விருத்தமான வஸ்துக்கள்ல எம்பெருமான் எப்படி விருத்தமா வச்சிருக்கான் எல்லாத்தையும். கருப்பு வெளுப்புன்னு சொன்னச்சு கூட கருப்பு கூட அழகா இருக்கேன், எல்லாமே கருப்பா இருந்தாலும் கஷ்டம், எல்லாமே வெளுப்பா இருந்தாலும் கஷ்டம், இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறது தானே நமக்கு அழகா இருக்கு. சுருக்கம் ஒரு விஷயம் பார்க்கலாம், எல்லாமே வெளுப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளால புஸ்தகத்துல படிக்கவே முடியாது. ஏன்னா புஸ்தகம் வெள்ளை பேப்பர்ல கருப்பு எழுத்து இருந்தா தான் நம்ம படிக்கிறோம். அதனாலதான் நமக்கு தெரியறது, வெள்ளை பேப்பர்ல வெள்ளை எழுத்து இருந்தா எப்படி படிக்க முடியும், இல்ல கருப்பு பேப்பர்ல கருப்பு எழுத்து இருந்தா எப்படி படிக்க முடியும். வெள்ளை கருப்புன்னு ரெண்டு இருக்கவே தானே நம்ம படங்கள் வரைய முடிகிறது, வெள்ளை கருப்புன்னு இருக்கவே தானே நம்மளால எழுத்தல் தான் எழுத முடிகிறது. அதனால ரொம்ப ஆச்சரியமாக வெள்ளை கருப்புன்னு ரெண்டு வச்சிருக்கான். அதுல தேஜஸ் வெள்ளையா இருக்கு, இருட்டு அப்படிங்கிறது கருப்பாக இருக்கு, அது நமக்கு வேடிக்கையாக இருக்கு. அப்போ இருட்டனுடைய கருமைங்கிறம் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பிடிக்கும் என்பதாக பார்க்கணும். எல்லாம் அந்த ரீதியில பார்த்தோமானால் எல்லாமே எம்பெருமான் ஜகத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக அந்தந்த வஸ்துக்களை எம்பெருமான் சிருஷ்டிச்சு அந்தரியாமையாக இருந்து உலகத்தை நடத்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மெய் பொய் இளமை முதுமை புதுமை பழமையும் ஆய் இந்த மாதிரி புதுமை பழமை ரொம்ப பழசா இருக்கு, இப்போ புதுசா வந்திருக்கு அப்படின்னா புதுசுன்னு வந்தாலே ஒரு அழகான விஷயம், பழசுன்னு இருந்தா அது ஒரு அழகான விஷயம், எல்லாமே அழகான விஷயம் தான் மொத்தம். ஏன்னா பழமைனா அதுக்கும் ஒரு தனி பெருமை இருக்கு, புதுமைக்கும் ஒரு தனி பெருமை இருக்கு. எல்லாமே வெறும் புதுமையும் மாத்திரம் கிடையாது, உண்மையில புதுமையும் தனியா கிடையாதுன்னு சார் சுவாமி பேசி என்ன கதாத்தே நூதன சர்வம் ஆயத்தியான்ச புராதனம் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு வஸ்து என்னைக்கு உண்டாச்சோ அன்னைக்கு புதுசு, ரெண்டு நாள் ஆச்சுன்னா அது பழசு அப்படிதானே. புதுசுங்கிறது நிரந்தரமா இருக்க முடியாது. கதாத்தே நூதனம் சர்வம்னா எல்லாம் வரும்போது நூதனம், ஐயோ அது பழசு இதுதான் புதுசு அப்படின்னா பார்த்தோம்னா நீ பழசுன்னு எது சொல்லியோ அது நாலு நாள் முன்னாடி அது புதுசாக தான் இருந்தது, இப்போதானே அது பழசாயிருக்கு. அதனால வரும் நீ இப்போ புதுசுன்னு எது சொல்லியோ இது நாலு நாள் கழிச்சு அது பழசாயிடும், இன்னைக்கு புதுசா இருக்கே தவிர அப்போ அது பழசாயிடும் முடியும். அதனால அதனால கதாத்தே நூதனம் சர்வம் ஆயத்தியாந்த புராதனம் தான். இப்போ புதுசுன்னு ஒன்று கிடையாது, பழசுன்னு ஒன்று ஸ்திரமாக கிடையாது, எல்லாம் ஒரு மாற்றம் தானே, இளமை முதுமை கூட அப்படிதானே. அந்த மாதிரி ரீதியில ஒன்றுக்கே ரெண்டு அவஸ்தையை கொடுத்து புதுமை பழமை அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் கொடுக்கும். அப்போ தேசியன் அதனால என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா,
இதை வச்சுட்டு எதையுமே தோஷம் சொல்லக்கூடாது இல்லை ஐயோ இது பழசுதானே அப்படின்னு தோஷம் சொல்லக்கூடாது இல்லை இது புதுசுதானே அப்படின்னு குணமும் சொல்லக்கூடாது இல்லை மாத்தியும் சொல்லக்கூடாது ஏன்னால் புதுசும் பழசாகும் ஒரு நாள் இன்னைக்கு புதுசுன்னு இருக்கிறது ஒரு நாள் கட்டாயம் பழசாக இருக்கும் மாதிரி பழசாக இருக்கக்கூடியும் ஒரு நாள் புதுசாக இருந்தது தான் அப்படின்னு இருக்கும் அதனால இது ரெண்டு தோஷமோ குணமோ எதுவுமே சொல்லக்கூடாது காளிதாசன்கிற கவியை அழகாக சொல்லியிருக்கான் சந்த பரீட்சை அந்நியதரன் பிரதந்தே அப்படின்னு இல்லை ரொம்ப நல்லவர்கள்லாம் புதுசு பழசுலாம் பார்க்க மாட்டா எது நல்லதுன்னு தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ரீதியில இந்த ரெண்டையும் எம்பெருமான் கொடுத்துருக்கான் செய்த தின்மதில் திருவின் நகர் சேர்ந்த வீரான் தின்மதில் திடமான மதில்கள் தான் திருவண்ண நகரில் இருக்கக்கூடிய மதில்கள் மாட மாளிகைகள் எல்லாத்தையும் பாடிட்டு வர்றார் சுவாமி நம்மாழ்வார் இந்த செய்த தின்மதில் அப்படின்னா அந்த திடமான மதில்லாம் அப்போதான் செய்தா போல இருக்கான் செய்த தின்மதில் கிரகத்தை பார்த்தா பார்த்தா ஓஹோ இப்பதான் கட்டினங்களா அப்படின்னா இப்ப கட்டல இதை கட்டி 50 வருஷம் ஆச்சு இப்பவும் அதே மாதிரி பராமரிச்சுன்னு வந்திருக்கேன் இப்பதான் பெயிண்டிங்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண பெயிண்டிங்லாம் அடிச்சேன் அப்படியே 5 வருஷத்துக்கு ஒரு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்பதான் புதுசா கட்டின மாதிரி ஆச்சரியமா இருக்கேன் அப்படிங்கிறான் அந்த மாதிரி திருவிண்ணகர்ல இருக்கக்கூடிய மதில்கள்லாம் எப்ப பார்த்தாலும் செய்த தின்மதிலா இருக்கான் இப்பதான் செய்து வைத்த தின்மதில் போல இருக்கு முன்னாடி எப்போ இருந்து முன்னாடியோ கட்டப்பட்டு இப்ப இருக்குங்கிறது கிடையாது இப்பதான் செய்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கான் செய்ததுன்னா புதுசுங்கிற அர்த்தம் இந்த இடத்துல தலையை செய்தாச்சா அப்படின்னா தலையை இப்ப புதுசா பண்ணியாச்சான்னு அர்த்தம் தலையை செய்தாச்சான்னு நேற்று பண்ணதே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா அந்த மாதிரியாக செய்த தென்மதில் புதுசாக செய்த தென்மதில் சு திருவின் நகர் பேரன் தவிரான் அந்த எம்பெருமான் உபகாரகன் நமக்கு நம்முடைய உபகாரத்துக்காக திருவிண்ணகரிலே வந்து சிவை முண்டத்தை வந்து ஆற்றலுடன் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறான்னு அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம் பெய்த காவு கண்டீர் அவன் வைத்த காவு காவுனா உத்தியானம் தோட்டம் பழைய அர்த்தம் காவுன்னு தான் சொல்லுவா இப்போ ஒண்ணு அதனால காவுல இருக்கு அப்படின்வா தோட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பெய்த காவு கண்டீர் அந்த எம்பெருமான் சிருஷ்டித்து வைத்ததான ஒரு காவு வெற்றி பூத்துல இருக்கிற எம்பெருமான் ஒரு தோட்டம் ஒண்ணு அமைத்தான் அதுதான் அந்த லீலா இது அப்படின்னு அதாவது தோட்டம் சொன்னாலே லீலைக்கான இடம் தானே அது வீடு அப்படின்னா அது வாசத்துக்கான இடம் தோட்டம் அப்படின்னா லீலைக்கான இடம் தானே அதனால எம்பெருமான் வாசத்துக்கான இடம் நித்திய விபூதி லீலைக்கான இடம் லீலா விபூதி அப்படிங்கிற வீட்டில செய்த காவு கண்டீர் அதுதான் இந்த எம்பெருமான் வைத்து தோட்டம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிள்ளான் சாதிக்கிறார் சர்வலோகங்களுக்கும் ரக்ஷகன் என்கிறார் அப்படின்னு ஏன்னா தோட்டம்னு வச்சாச்சுன்னா அவன் தானே ரக்ஷகன் அவனுடைய தோட்டத்தை அவன் தானே பார்த்துக்கணும் தோட்டம்னு வச்சாச்சுன்னா தோட்டத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் தோட்டத்துல இருக்கக்கூடிய புஷ்ப பழங்கள் இது செடி கொடிகள் மரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வந்தானே ரட்சணம் பண்ணணும் அந்த மாதிரி லீலா பூத்தியை தோட்டமாக வைத்து அதை எல்லாம் ரட்சிப்பதையே தனக்கு லீலையாக வச்சுருக்கான் ஒரு தோட்டம் வைத்தவன் தோட்டத்தில் இருக்க மரங்களை எல்லாம் ரட்சிப்பது அவனுக்கு ஒரு லீலை தானே அந்த மாதிரி எம்பெருமான் இந்த லீலா பூத்தியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தற்போது விருத்தமான இருக்கக்கூடிய வஸ்துக்கள் உட்பட எல்லாவற்றையுமே ரட்சிப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அதனால செய்த காவு கண்டீர் இந்த எம்பெருமான் வைத்த தோட்டம் தான் இதெல்லாம் பெருந்தேவுடை மூவுலகே அப்படின்னா இந்த மூலகமும் அப்படிதான் அப்படியா இது பெருந்தேவுடை ஆச்சு நான் இத்தனை நாள் அப்படி நினைச்சுட்டு இருந்தேன் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா நான் சத்தியலோகம்ங்கிறது பிரம்மாவுக்கு சொந்தம் கைலாச லோகம் அப்படிங்கிறது சிவனுக்கு சொந்தம் இந்திரலோகம்ங்கிறது இந்திரனுக்கு சொந்தம் அப்படியாக ஒன்னொன்னும் குபேர லோகம்னு வந்திருக்கு அது குபேரனுக்கு சொந்தம் அதனால எத்தனையோ பெரிய பெரிய தேவர்கள்லாம் இருக்கான் அவரவரெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக அந்தந்த லோகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னனே அப்படிங்க அப்படின்னு தானே நினைச்சிருந்தேன் நானு அப்படின்னா இது மொத்தமும் எம்பெருமானுடைய தோட்டம் எல்லாம் அந்த தோட்டத்துல அவர்கள் சொந்தங்கிறது கிடையாது அவர்களெல்லாம் அந்த தோட்டத்துல வச்சிருக்கான் எப்படி ஆனா முதல்ல சொன்னேன் இல்லையா தோட்டத்துல எத்தனையோ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கும் ஒரு பறவைகள்லாம் கூட நிறையா வரும் அதெல்லாம் வந்து இது என்னுடையதான் இந்த தோட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது அது அப்படி நினைச்சதுன்னா அதனுடைய அஜ்ஞானம் அப்படின்னு சொல்ல முடியும் தெருவில் இருக்கக்கூடிய நாய் இருக்கையோ அது கூட இந்த தெரு என்னுடைய தெருன்னு தான் நினைக்கணும் இது என் தெரு அது அந்த தெரு வேற வேற வெளித்தெருலேருந்து ஒரு நாய் இந்த தெருவில் வரக்கூடாது அது இல்லை என் தெருவில் நீ வரக்கூடாதுன்னு இந்த தெருவில் 4 நாய் இருக்கும் பக்கத்து தெருவில் இருக்கிற நாயை இந்த தெருவுக்குள்ளே விடாது அது அப்புறம் நாயே விடாதுன்னா மனுஷன் எப்படி விடும் யாராக வந்தால் வள்ளுவருக்கும் குறையும் இல்லையா அப்புறம் நாயை பொறுத்தவரைக்கும் அந்த தெருங்கிறது அதனுடைய தெரு என்னுடைய ஏரியா அப்படின்னு அந்த மாதிரியாக எல்லாருமே தான் நினைச்சிருக்கோம் நாம நினைக்கலையா நம்ம கிரகத்தை பார்த்து நம்முடைய ஆம் நாம தான் சுவாமி அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியாக பெரும் தேவர்கள்லாம் நினைத்திருந்தாங்க அவர்கள் நினைக்க மாட்டார்கள் பொதுவாக ஏன்னா விஷயம் தெரிஞ்சா
आना नाम नोिया नावरवल तनिकारेवेलिके अमर अभी आवारे अूल मेपेमान तिरवर एमेंदुंगल अमायण गजि मुखन तोटमें वानर सीता तेड आंजनाय सीता तुरंत पेमान पार्क वो नोटमें अंत तोटते ध्वसम इवर अल नाते वानरें इष्टोल पान पड़ी पड़ते तोटते ध्वसम पार्ता अटोर गजी मुखन नेर सुग्रीय महाराज ऐटम उम्मे तोटते नाशं पड़ी अब सुग्रीय महाराजा तेज्य मंडवर अंत नगर कोई तोटम अमचर अभी पाको अभी यारूसमूड़ा अब नया पड़े नया पूल नाड़ी सुग्रीवन एपोलियाना अटतक अभी सुग्रीव महाराजा सोट अटते वे यार वरा पाटो इत वान मेर अंगदन जांबवान आंजनायर इवर तिरंग अंतोष सीता प्राटिया पार्ता सतोषि कलिकोड़कूड अभी कोटते ध्वसम पड़ी सुग्रीव महाराजा अनुमति बनता रोमोल उड़े वरसो और कोविचिकले यजमान कोविचिकले अभी कद वो अंदर और उदाहरण से अटम तोटते रक्षिकन इन अंदमि गति मुझे सब क्रीवन अंदमि रीतमान रक्षक मत ब्रह्मादि देवरुम सर्दे मू उलकम सर्दम अटतक रक्षक सारणकूवन एमान सा ब्रह्मादि स्तंभ पर्यंत निखिल जंतु परिपूर्ण सर्वलोकम रक्षकन अभी पत्नी उद्यान उद्यान कर्तन रक्ष उड़ताोक्यम भगवद अधीन रक्ष उड़ताय भगवान रक्षकन तोटते का मनते परम सुडरे இந்த முன் சொன்ன பதார்த்தங்கள் எதுவுமே இல்லாதவனாகும் அதாவது எதுமே அல்லாதவனாகவும் எம்பெருமான் இருக்கிறான் அதற்கப்புறம் உகப்பாய் முனிவர் அதாவது பிரீதியாகவும் கோபமாகவும் எம்பெருமான் இருக்கிறார் லட்சுமியாகவும் அலட்சுமியாகவும் எம்பெருமான் இருக்கிறார் புகழாகவும் பழியாகவும் எம்பெருமான் இருக்கிறார் தேவர்கள் எல்லாரும் விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் மேவி திருவண்ணகர் சேர்ந்த பிரான் இருக்கிறானே அவன்தான் பாவியான என்னுடைய மனத்தே வந்து உரைகின்ற பரம் சுடராக எம்பெருமான் இருக்கிறான் என்பதாக இது அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இங்க வந்து மூலகங்களுமான் அப்படி முதல் விஷயம் மூணு லோகங்களாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்று சொன்னா அதுக்கு நேர் எதிராக சொல்லணும் அப்படிதான் விஷயம் இருக்காருங்க பரஸ்பர விருத்தமா தானே சொல்லிட்டு இருக்கார் ஒன்று சொன்னா अब कई तमना से कर्म अब वेमेंगे मे अब अभी मेय्यों मुझमान अब अंदमि मूलान अब अदरा वे आना आवार सर मूलम अल नाय अब अल नाय इप्ली
அப்போ இந்த அல்லனாங்கிறது இங்க மட்டும் இல்ல இது எல்லாத்துலயுமே சேரும் மொத்தத்திலயும் சேரும் ஏன்னா எல்லாமாவும் இருக்கான் எல்லாம் ஆகாமையும் இருக்கான் அல்லனாங்கிறதுக்கு அப்ப முன்னாடியே பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லனானா அந்தந்த வஸ்துக்கு அந்தரியாமையாக இருந்தா கூட அந்தந்த வஸ்துனாலே வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே இல்லாதவனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷங்கள் தட்டாதபடியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்லனைகள் தனி அது எல்லாத்துக்குமே சேரும் அப்போ மூலகங்களுமாய் அப்படிங்கிறதுக்கு எதிராக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த மூலகங்கள்ல மூலகங்களாக எந்திரமான் இருக்கான்றது அதுலேயே பரஸ்பர விருத்தமா இருக்குங்கிற அது சொல்லியிருக்கு ஏன்னா மூலகம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல அழகாக சொல்றாங்க உலகங்கள் மூணு விதம் கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகாகிருத்தகம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்க ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல அதுல கிருத்தக லோகம் அப்படின்னா அடிக்கடி மாறி மாறி உண்டாக்கப்படக்கூடிய ஒரு லோகமான பூலோகம் புவர் லோகம் சுவர் லோகம் எல்லாம் கிருத்தக லோகம் அகிருத்தக லோகம்னா இந்த மாதிரி அடிக்கடி உண்டாக்கப்படாது ஆனா அப்பப்போ எப்போ அதுக்கு உண்டாக்கப்படும் அது வந்து அக்கிரதகமாக இருக்கக்கூடியது ஜன தப சத்திய லோகங்கள் இதெல்லாம் நடுவுல மகர லோகம்னு ஒண்ணு இருக்கு அதான் மொத்தம் ஏழு லோகம் நமக்கே தெரியும் பூர்பு அசுவார் மகர் ஜன தப சத்தியம் அப்படி நம்ம சொல்ற மொழி மந்திரத்துல சந்தியாவந்தன மந்திரத்துல அந்த மாதிரியாக சந்தியாவந்த மந்திரம் இல்லை சந்தியாவந்த நடுவுல வரக்கூடிய மந்திரத்துல அப்போ இப்படி பார்க்கும்போது அதுல மகர லோகம்ங்கிறது நடுவுல இருக்கு அதுக்கு கிருதகாகிருதகன் பெயர் பூர்புவஸ்வஹான் மூணு லோகம் அதுக்கு கிருத்தகண்டு அடுத்த மூணுக்கு அகிருத்தகண்டு இது எல்லாமே ஆபேட்சிக்கணும்னு சொல்றான் ஆபேட்சிக்கணும் இதை பார்த்து அது அப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது அடிக்கடி அழிஞ்சு போற மாதிரி அது அடிக்கடி அழியாது எப்பாவது தான் அழியும் அப்படிங்கிறதாக அர்த்தம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மூணு விதமான லோகம் இருக்கு இல்லையா கிருத்தகமாகவும் சில லோகங்கள் இருக்கு அகிருத்தமாகவும் சில லோகங்கள் இருக்கு கிருத்தகா கிருத்தகமாகவும் சில லோகங்கள் இருக்கு எல்லா லோகமாகவும் எந்திரமாகவே இருக்கான் பெருமானே இருக்கான் அப்படின்போது இதுவே பரஸ்பர விருத்தத்தை காண்பிக்கிறார் ஒரே மாதிரி உலகம் தான் வேற உலகமே கிடையாது அதை எம்பெருமான் ஆடுகிறான் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல உலகம்னு சொல்லச்சேயே அதாவது பொதுவா உலகங்கிற வாக்கு இருக்கும் பார்த்தோன்னா மொத்தமும் சேர்த்து ஒரே உலகம் தான் எம்பெருமானா அப்படின்னு உலகம் சொல்லச்சே விரோதம் தெரியுது பாருங்க ஏன்னு கேட்டா உலகம்ங்கிறது ஒரே விதமா இல்லையே மூன்று விதமா தான் இருக்கு கிருதகம் அக்கிருதகம் கிருதகா கிருதகம் மூணு விதமா இருக்கு அந்த மூணு உலகங்களாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ இதுல பரஸ்பர விருத்த வஸ்துவாக எம்பெருமான் இருக்கான்றது தெரியுது அதனால இதுவே போரும் அப்படின்னு மூலகங்களுமாய் அதாவது சாட்சா சுவாமி சொல்லுக்கு மூலகங்களுமாய் கிருத்தகம் அகிருதகம் கிருதகாகிருதகம் என்று திரிவிதங்களான லோகங்களையும் பிரகாரங்களாக உடையவனாய் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் இதுக்குள்ளேயே இந்த விரோதம் தெரியும் நமக்கு ரெண்டு சொல்லாட்டா கூட ஒன்றுக்குள்ளே உலகம் சொல்லச்சே மூலகம்னு சொல்லச்சே பரஸ்பர உருக்கமா தெரியுது அதனாலதான் சுவாமி தேசிகன் கூட தாத்பரிய ரத்னாவளியில இந்த பாசுரத்துக்கு தாத்பரியத்தை சொல்லும் போது சர்வலோகாதிபாவாத் அப்படிங்கிற சர்வலோகமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அதாவது இந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை கூட என்ன பண்ணுவேன்னா சுவாமி கேட்டா ஒவ்வொரு பாசுரத்தையும் முதல்ல என்ன சொல்றாரோ அதை எடுக்க அதுல பரஸ்பர விருத்தமா ரெண்டு இருக்கும் இல்லையோ அதை ரெண்டையும் எடுக்க சம்பத் தாரித்ய பாவாது முதல் பாசுரத்துல சம்பத்தாவும் அதாவது ஐஸ்வர்யமாவும் வறுமையாகும் நல்குறவும் செல்வமும் அப்படின்னு சொல்றார் ஒரு பக்கம் பார்த்தா செல்வம் இன்னொரு பக்கம் பார்த்தா வறுமை ரெண்டுமாக எம்பெருமான் இருக்கான் அர்த்தம் அதுக்கப்புறம் அசுக சுக கிருத்தேகே அசுகம் சுகம் இது செய்யறவனாக இருக்கான் பத்தன கிராம பாவாது பத்தனமாகவும் கிராமமும் இருக்கான்னு மூணாம் பாட்டுல புண்ணியா புண்ணியாதி பாவாது அடுத்து நாலாவது பாட்டுல புண்ணியமாகவும் பாவமாகவும் இருக்கான் அது புண்ணியம் பாவம் அப்படின்னு அந்த இது ஆரம்பம் புணர்ச்சி பிரிவு என்றவையா என்ன ஆரம்பம் அதனால புண்ணியம் அப்புண்ணியம்னு ரெண்டாக இருக்கும் அடுத்து ஐந்தாவது பாட்டை இன்னைக்கு பார்த்தோம் அதுல வந்து கபட ருஜிதயா அதாவது கைதவம் செம்மை அப்படின்னு பார்க்க முடியும் கைதவம்னா கபட்டம் செம்மைனா ரிஜு நேர்மை ஒரு பக்கம் வஞ்சனம் ஒரு பக்கம் நேர்மை இந்த ரெண்டுமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அதனால இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் சுவாமி தேசியம் சொல்லும் போது முதல் பாசுரத்தின் ஆரம்பத்துல விருத்தமாக எந்த ரெண்டு இருக்கோ அது சொல்லிட்டே வர இந்த பாட்டுக்கு சொல்லும் போது சர்வலோகாதி பாவாத் இங்க ரெண்டு சொல்லல சர்வலோகம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கார் ஆதிபத்தான நம்ம எடுத்துக்கணும் ஆதிபத்தம் அதுக்கு வருது இல்லை
सर्वलोकान मूलोकम अब इतनी व्रोधम वे वा लोकतक परस्पर व्रोध नाम पाटे अब विरुद्ध पदार्थान अर्थम लोकमचे वरें लोकम भूलोकम इन लोकम भूलोकम सत्य लोकम सत्य लोकम इतना भूलोकम कृतक अदो अकृतक और उदाहरण इप्ली वरें लोकम मूं विल लोक प्रीत अल विधान भेद वे अंतरियाम रक्षिपन अभी अंदर पद से स्वामी देस्यन इंजीन स्लोक अंदर पदते सर्वलोकादि भावाद अब अलहम अल्लाना नाम ऐसा सर्वे अदकुन प्रीति मुनि अप्रीति अपम प्रीतिमान मूलम अभी सोचकूर प्रीति अप्रीत एमान अब सेतम मतलब सेक्रम निखिल लोक तदंतर्वर्ती प्रीति अप्रीति अधिकार अदकवा मगाय मगि लक्ष्मी प्राटी तव्व अब लक्ष्मी प्राटी की ज्येष्ठ मूतवकूव मूदेवी इवर श्रीदेवी पर मूदेवी पर ज्येष्ठा देवी आगे तव्व अब लक्ष्मी प्राटी ज्येष्ठा मूदेवी आगे परस्पर विरुद्ध ऐसा इवरमाटार इवरमाटार वैभव वेद तेकूट प्रसिद्ध ज्येष्ठ लक्ष्मी प्राजाभत्मृष्ट तस्मा आद्रराटे के सान संती अब वेद ज्येष्ठ लक्ष्मी अब तव्वय पतिबूद सेटै अभी यावा सेटै तन वेलव पारे सेटा ज्येष्ठानव मूतव आनव अर्थम अमृत मतनम बनबू मुदारा अद अमृतम वो लक्ष्मी प्राटी वर् पिना अदल विषम अमृतते कड़ी बोल मुदल विषम अंतमारी अंत विषम मरीच अंत विषतल मादी आग अंत मूदेवी वर् अक इन पदार्थ वर्दा अदशील अमृतम अभी नुरे अमृत मेल वर् अंत अमृत उद्भव प्राटी अमृतोद्भव अब अमद मुदू अब अमृत प्राटी आविर्भव अब चरित्र मूतवाले मूदेवी पेर असुरावर सुद्र देवत और देवते वेद सुद्र देवते उव मनुष्य वाटार लक्ष्मी की नेर एदरकूर पूविमा मगाय सव्वयाना पड़ा कटा लक्ष्मी कटाक्ष लोक अंदमि इवल कटाक्ष ना इवे ज्येष्ठ लक्ष्मी कटाक्षम अब मूदेवी कटाक्षम पल पे कुछ पूविलवा मगाय सव्वयाय लक्ष्मी देव कटाक्षम मूदेवी कटाक्षम पड़ी आना पुगाय पड़ियान अच्छे वेल्हार इवे कटाक्ष वरकून कटाक्ष वरकून पड़िया रेधमान पड़ अभी रेलो लोक रेमान अब अर्थम अूविलवा मगाय सव्वयाय पड़ियावर मेविम त्रिविन्न हर चेरान पड़ अभी नमक एल्में इत परस्पर विरुद्ध रेमेंद रेमकूड सुख दुखन वरकू सुखम
படினாலே வரக்கூடிய துக்கம் அதை வச்சுதானே நம்ம இது பண்றோம் லோகத்துல பெரிய விஷயமாக அதை நினைத்து கொண்டிருக்கிறோம் சமமா பாவிக்கணும் அப்படின்னா யாருக்கு எத்தனை பேருக்கு பாவிக்க முடியுது எல்லாரும் சுவாமி தேசியன் மாதிரி ஆயிட முடியும் இல்ல பகவத்கீதையில சொல்றா லாபா லாபே ஜெயா ஜெயம் அப்படின்னா கீர்த்தி அபகீர்த்தி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ நமக்கெல்லாம் முக்கியமானது என்னன்னு கேட்டான்னா சுவாமி தேசியனுடைய சரித்திரத்தில் ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்கு அடி அடிக்கடி நினைக்கிற வழக்கம் என்னன்னு கேட்டா லோகத்திலேயே சுவாமி தேசிகன் மாதிரி புகழ் யாருக்குமே கிடையாது சுவாமி தேசிகன் மாதிரி பழிப்பட்டவரும் யாரும் கிடையாது ஆனால் எப்படின்னு கேட்டா புகழ்னா என்ன கேட்டா தேசிகன் அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு இவர் பெருமாளுடைய அவதாரம்னு ஒரு புகழ் உண்டு ரங்கநாதனே வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தான்னு புகழ் உண்டு ஸ்ரீரங்கன் ஆச்சாரியே சர்வதந்திர சுதந்திரன் விருதம் கொடுத்தான்னு பேர் உண்டு மதாந்தரத்தை சேர்ந்தவர்கள் உட்பட எல்லாருமே தேசிகனை தலையில் வைத்து கொண்டாடுறார்கள் அப்படிங்கிற புகழ் உண்டு விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு வெளி மதத்துக்காரன்லாம் கூட எழுதிச்சா இவர் சாதாரணமானவர் இல்லை இவர் அவதார புருஷர் இவர் நம்மை போல மனுஷரே இவர் இல்லை இவர் விஷ்ணு கண்டாவதாரான்னு எழுதினவன் வைஷ்ணவன் இல்லை அதை கண்டுபிடிச்சு எழுதினவன் வேற ஒருத்தன் அப்படி எல்லாரும் கொண்டாடும்படியாக பெருமாளுடைய பரம அனுகிரகத்தோடு இருக்கக்கூடியவர் பெருமாளுடைய அவதாரமாகவே இருக்கக்கூடியவர்ங்கிறது அவர் அவதாரங்களே திசையிலே பிரசித்தம் அப்புறம்னா நாமெல்லாம் சொல்றதுங்கிறதுலாம் கிடையாது இவர் அவருடைய அவதாரம் இவர் அவருடைய அவதாரங்கிறதுலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும் யாரோ ஒரு பெரிய மகான் பிறக்க போறார் ஒரு பெரிய அவதாரம் நடக்க போறதுங்கிறது முன்னாடிலேருந்தே தெரியும் அப்படி தெரியுங்கன்னு வந்து அனுகிரகம் பண்ணி பிறந்தவர் இந்த அளவு புகழ்ங்கிறது யாருக்குமே தெரியும் நமக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா ஆணானப்பட்ட எம்பெருமானார் உட்பட வாஷ்யக்காரர் உட்பட எல்லாருமே அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆச்சாரியனாக எழுந்தள்ளி இருந்தார் அப்படின்னு தான் தெரியுமே தவிர முன்னாடியிலேருந்தே அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே தெரியணும் இல்லை அவதாரத்தும் போதே தெரியணும் இல்லை சாட்சாத் பெருமாளுடைய அவதாரங்கிறது நிரூபணமாச்சுங்கிறதும் அதெல்லாம் தேசியனுக்கு மட்டும்தான் இது வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி பழின்னு பார்த்தோம்னா அதாவது தேசியனுக்கு தான் எத்தனையோ உபத்திரம் கொடுக்கும்படியாக பாதுகையை கட்டி வச்சார்கள் என்பதாக சொல்றார் தேசியனுடைய ஜீவ சரித்திரத்தில் தோரணமாக தங்களுடைய பாதுகையெல்லாம் எடுத்து கட்டி வச்சார்கள் அப்படின்னா ஏன்னா இவர் பாதுகா சாஸ்திரம் பண்ணவர் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு இவர் அவமானப்படுத்துறதுக்கு பாதுகை வச்சு கட்டுறார் பாதுகா சாஸ்திரம் பண்ண முடியினாலே அப்படின்னு பாதுகா சாஸ்திரம் பண்ற அளவு புகழும் யாருக்கும் கிடையாது அப்படி பாதுகா சாஸ்திரம் பண்ணவருக்கு இவர்கள் தங்க பாதுகையை கட்டி இந்த அளவு அவமரியாதைப்படுத்துறாங்கிறது இந்த காலத்தை கூட நம்ம கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு அவமானம் இல்லை ரொம்ப மோசமான ஒரு அவமானம் இந்த மாதிரியான பல அவமானத்தையும் சுவாமி தேசிகன் தான் சந்திச்சிருக்கு அப்போ இது ரெண்டும் சந்திச்சா கூட சுவாமி தேசிகன் வந்து அப்படி எந்த விதமான ஒரு விகாரமும் இல்லாமல் இருந்தார்னா காரணம் என்னன்னு கேட்டா புகழாய் பழியாய் எல்லாம் எம்பெருமான் தானே மொத்தமுமே சகலமும் எம்பெருமானுடைய அதீனமான ஒரு எம்பெருமானுடைய நிர்வாகத்தினாலே நடப்பது தானே அதனால சுவாமி தேசிகனே சாதித்த ரீதியில இது எதுவுமே அவரை பட்டாது இல்லை பகவத் சங்கல்பத்தினாலே மொத்தமும் நடக்குதுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் அதனால அது தெரியும்னு வாயில சொல்றது மாத்திரம் இல்லாமல் அதை நடத்தி காண்பிச்சவர் சுவாமி தேசிகன் இதை கூட நம்ம வாயால சொல்லலாம் அப்படிங்கிறது தானே தவிர நமக்குன்னு வரைச்ச புகழ்னு வரைச்ச அது ஒரு மாதிரி போதையை கொடுக்கிறது பழி அப்படின்னு வரைச்ச அது ஒரு மாதிரி துக்கத்தை கொடுக்கிறது இப்படிதான் சாதாரணமாக தான் எத்தனை படிச்சிருந்தாலும் எத்தனை அனுபவப்பட்டிருந்தாலும் கடைசியில அதற்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம் இது எம்பெருமானுடைய லீலைக்கு உட்பட்டு நாம எல்லாரும் இருந்துருக்கோம் ஆனால் புகழாய் பழியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சகஸ்தவச நிர்வாகன் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உதாரணமாக சுவாமி தேசிகனையே நாம் எடுத்துக்கணும் என்பதாக தெரிவிப்போம் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பழியாய் தேவர் மேவித்தொழும் பிரிவின் நகர் சேர்ந்த வீரான் இவர்களெல்லாம் வந்து மேவித்தொழும் அப்படின்னா அவர்கள்லாம் ஆசையாக வந்து சேவித்துக் கொண்டிருக்கலாம் தேவர்கள்லாம் நித்திய சூரிகள் மேவினா ஆதரித்து அப்படின்னு அர்த்தம் அவர்கள்லாம் ஆதரித்து தொழக்கூடிய திருவிண்ணகர் சேர்ந்தவிரான் அப்படின்னு இப்ப இந்த இடத்துல அல்லநாய்னு ஒண்ணு இருக்கு அது சொல்லணும்னு சொன்னேன் மூலங்களுமாய் அல்லநாய் அப்படின்னு அல்லநாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல பார்த்தோம்னாப்போ இந்தந்த வஸ்துவாக இருந்தாலும் இந்தந்த வஸ்துவனுடைய தோஷங்கள் எதுவுமே எம்பெருமானுக்கு ஒட்டாது அப்படின்னு பார்த்தோம் நம்ம அந்த வஸ்துவா இருக்கான் ஆனா அந்த வஸ்துவா இல்லை ஆனா அந்த வஸ்துவா இருக்கான வஸ்துக்குள்ள அந்தரியாமே இருக்கான் அந்த வஸ்துவா இல்லைன்னா அதனால அந்த வஸ்துல இருக்க தோஷங்கள்லாம் வந்துருச்சு நினைக்காதவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுவா இருந்தா கூட அது இல்லாத மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை பார்த்தோம் நம்ம அதே அர்த்தம் தான் இங்கேயும் வச்சுக்கணும் ஆனா அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு
முன்னாடியே சொல்லியாச்சு இப்பதுக்கு மறுபடியும் சொல்றார் அப்படின்னா பிள்ளான் வந்து அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்காருங்க அது முதல்ல படிக்கிற பாருங்க நிகிலலோக சதந்தர்வர்த்தி பிரீத்தி அப்ரீதி லக்ஷ்மி அலக்ஷ்மி கீர்த்தி அகீர்த்தி பிரகிருதி கல்யாண கேய சகல பதார்த்த அந்தராத்ம பூதனாய் கல்யாண பதார்த்தந்தர்வத்தியாலே யாதொருபடி தோஷம் தட்டாதே இருக்கும் அப்படியே ஹேய பதார்த்தந்தர்வத்தியாலும் நிர்தோஷனாய் இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது இங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தா ஒன்னு கல்யாணம் இன்னொன்னு ஹேயம் அப்படி இருக்கு இங்க புகப்பாய் முனிவாய் புகப்புனா பிரீத்தினா கல்யாணம் முனிவுனா கோபம் அப்படிங்கிறது ஒரு ஹேயம் ஹேயம்னா அபுருஷார்த்தம்னு அர்த்தம் அதாவது நம்ம விரும்பாதது அப்புறம் பூவில் வாழ் மகளாய் சௌவையாய் லக்ஷ்மி அப்படின்னா கல்யாணம் அலக்ஷ்மி அப்படின்னா ஹேயம் புகழாய் பகிழியாய் புகங்கிறது கல்யாணம் பழி அப்படிங்கிறது ஹேயம் இப்படியாக மாறி மாறி வந்துடுது மூலங்கள்னு சொல்லச்ச கூட கிருத்தகம் அகிருத்தகம் அப்படின்னு சொல்லச்ச ஒன்னு ஒன்று நேர் எதிராக இருக்கு இப்படியாக கல்யாணமான வஸ்துக்கள் அப்புறம் அகல்யாணமான ஹேயமான வஸ்துக்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற இது சொல்லிட்டு வரச்ச மொத்தமாக சேர்த்து கடைசியில் அல்ல நாய் அப்படின்னு சொன்னா இது எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தோஷங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு தாத்பரியம் அப்போ சொல்ற கல்யாண பதார்த்தங்களையும் சொல்லிட்டு அப்போ கல்யாணமான பதார்த்தங்களே கல்யாணம்னா மங்களம் மொத்தம் மங்களமான பதார்த்தங்களிலே இருக்கும்போது எம்பெருமானுக்கு தோஷம் உண்டோன்னு யாராவது கேட்குறங்களோ இல்லையே ஏய பதார்த்தங்கள்ல இருக்கும்போது தானே தோஷம் உண்டா அப்படின்னு கேட்குறங்கோ மங்களமான பதார்த்தங்களுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான்னா அப்போ அதனால இவனுக்கு தோஷம் உண்டான்னு யாரும் கேட்கலையே இல்லையோ அப்போ பிள்ளான்னு சொல்ற எப்படி மங்களமான பதார்த்தங்கள்லே இருக்கும்போது அவனுக்கு தோஷம் கிடையாதோ அந்த மாதிரி ஹேய பதார்த்தங்கள்லே இருக்கும்போதும் அவனுக்கு தோஷம் கிடையாது எந்த விதமாகவும் அவனுக்கு தோஷங்கிறது தட்டவே தட்டாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த திருஷ்டாந்தத்தோடு காமிக்கிறதுக்காக இங்கே அல்லனாய் அப்படின்னு இந்த பாட்டுலையும் சேர்த்து சொல்கிறாராம் அப்படின்னு அர்த்தம் அப்போ கல்யாண பதார்த்தாந்தர் விற்பியாலே யாதொருபடி தோஷம் தட்டாதே இருக்கும் அப்படிங்கிறார் இப்போ உதாரணமாக இப்போ வந்து புகழாய் பழியான்னு வச்சுப்போம் அப்போ புகழுக்கு நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா அப்போ அவனுக்கு அதனால் பழி எதுவும் வரப்போறதில்லை ஆனால் அதே மாதிரி தான் பழிக்கு நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கான்னு சொல்லும் போதும் அதனால அந்த தோஷம் அவனுக்கு கிடையாது என்பதாக அர்த்தம் இப்படியாக தேவர்மேவி தொழும் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் பாவியேன் மனத்தே உரைகின்ற பரன்சுடரே இவர்கோ இங்கே ஒரு விரோதம் காமிக்கிறார் தேவர்களெல்லாம் மேவி தொழும் திருவிண்ணகர் எம்பெருமான் பாவியேனான எம்மனத்திலேயே வந்து நிற்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் பரம் சுடரே எம் மனசுல இருந்து வைத்தும் பரம் சுடராக இருக்கான் பாவியான எம் மனசுல வந்து சேர்ந்திருக்காங்கயோ எம் மனசுல பாவியான என் மனசுல வந்து இருக்கும்போது அப்ப எம்பெருமானுக்கு அந்த தோஷம் வரணும் இல்லையோ இல்ல போயும்போது அந்த பாவியோடையா போய் நீ சேர்ந்த அப்படின்னு கேட்கறாரு இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமான் வந்து போயும்போது இந்த மகாபாவி ஒருத்தன் இருக்கானே அவன் மனசுலயே போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டா இங்க உட்காந்துருந்தாலும் எம்பெருமான் பரம் சுடராக இருக்கான் நிறைய தீப்தி யுக்தனாக இருக்கான் அதாவது அவனுடைய பெருமை தோன்றும்படியான ஒரு தேஜஸ் உங்களுக்குள்ளோ அந்த தேஜஸுக்கு எந்த விதமான குறைவுமே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அதான் பிள்ளான் சாதிக்கிறார் சமஸ்த ஹேயாஸ்பதமான என்னுடைய நெஞ்சிலே புகுந்து வைத்து ஒரு தோஷமும் தட்டாதே நிறைத்து செய்ய தீப்தி யுக்தனாய் இருக்கையாலே அப்படிங்கிறார் என்னுடைய நான் பாவியேன் இங்க இந்த இடத்துல ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொள்ளும் போது பாவியேன்னு ஒரு பதத்தை சொல்றார் இதை எதுக்காக இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும் ஏன்னு கேட்டான்னா முன்னாடி போன இதுல மின்னடை மடவார்கள்ல அங்க பாவியன் பாவியன்னா சொல்றார் அங்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானை அனுபவிக்கும்படியான பாக்கியம் இல்லாதவள் அப்படிங்கிற அர்த்தத்துல பாவியன் அப்படின்லாம் அங்க வந்துருக்கு இப்போ எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவிக்கிறார் அந்த எம்பெருமான் திருவிண்ணகரிலே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிச்சுருக்கார் ஆக எம்பெருமானை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பாவியேன்னு ஏன் சொல்றேன் எம்பெருமானை அனுபவிக்க முடியாத இருக்கும்போது பாவியேன் பாவியேனே அப்படின்னா ஆழ்வார் சொல்ற மாதிரியாக அப்ப சொன்னா நியாயமாச்சு இப்ப அனுபவ பிரகரணமாச்சே இது இப்ப ஏன் பாவியேனை தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னா இந்த அனுபவத்துல தான் அழகான ஒரு அனுபவத்தை சொல்றார் பாவியான எம் மனசு மகாபாவியான எம் மனசுல வந்து இருந்தும் எம்பெருமான் இந்த தோஷங்கள்லாம் தட்டாம இருக்கானோ அதனால இதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என் மனசுக்குள்ள பெருமாள் வந்திருக்கான் நித்திய சூரியன் மனசுக்குள்ளேயும் பெருமாள் வந்திருக்கான் நித்திய சூரியன் அனந்தகருட விஸ்வசேனாதிகள் மனசுக்குள்ள பெருமாள் எப்படி இருக்கானோ அதே மாதிரியாக ஒரு தோஷமும் இல்லாமல் என் மனசுல வந்திருக்கான் என் மனசுல வந்துட்டபடினால அவனுக்கு தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது
என்பதாக அர்த்தம். இதுக்கு உன் பெருமைக்கு இது இழுக்கு என்று தள்ளுட்டிறங்கும் என்பதுமேனு ராமானுஜர் உற்றதில் அழகாக ஒரு விஷயம் சொல்றார். உன் மேன்மைக்கு இது இழுப்பா ராமானுஜா திருவங்கத்து பண்ணா சொல்ற பகவான் ராமானுஜரை பார்த்து, நீ வந்து என் மனசுல வந்திருந்தால் உன் பெருமேன்மைக்கு இது இழுக்குங்கிற, என் மனசுல வந்திருந்தா உனக்கு தான் இது கஷ்டம், உன்னுடைய பெருமைக்கு குறைவாகுமே. பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அப்படின்னா குரத்தாழ்வான் சிஷ்யர் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்ப குரத்தாழ்வான் சிஷ்யர் திருக்குறுகி பிரான் பிள்ளான் சிஷ்யர் அப்படின்னா சொன்னா அது உன்னுடைய மேன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த திருவரங்கத்தை முதனார் கூட சிஷ்யர் அப்படின்னா அப்போ உன்னுடைய பெருமைக்கே ஒரு குறைவு வந்துருமே, அதனால நான் வந்து உமது சிஷ்யன்னு சொல்லுவதற்கே எனக்கு யோகியதையே இல்லாமல் இருக்கேன், நீர் வந்து என்னையும் சிஷ்யனாக்கின்னு இருக்கிறேன், இந்த உன் பெருமையை நான் என்ன சொல்வேன் என்பதாக அமுதனார் சாதிக்கிறார். அந்த மாதிரி வீட்டில நித்தியசூரிகள் நாயகனாக என் பெருமான் இருக்கான் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் பாவியன் மனத்தையே வந்திருக்கான், மகாபாவியான என்னுடைய மனசுலேயும் எம்பெருமான் வந்திருக்கான்னா ஐயோ எம்பெருமானுக்கு என்ன தோஷம் வருமோ இந்த பாவியோட கலந்தானே பார்த்தா. ஆனா இங்கேயும் பரம்சுடராகவே இருக்கான். பரம்சுடர்னா பரஞ்சோதிஷ்னு அர்த்தம். பரஞ்சோதிஷ்னா ஜோதிர்மயமான விக்கிரகத்தோடு கூட இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஜோதிர்மயமான விக்கிரகம்னா ஒரு தோஷமும் இல்லாத அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் என்பதாக இதெல்லாம் சீபாஷ்யத்திலே வியாக்கியானம் பண்ணியிருக்க. அதனால நித்திய சூரிகளோடு இருக்கும்போது எப்படி அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட ஒரு குறவும் இல்லாமல் எம்பெருமான் இருக்கிறானோ அதே எம்பெருமான் தான் இப்போ எம்முனுடைய மனசுலையும் வந்து இருக்கான். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பரஸ்பர விருத்தமான ரெண்டு வஸ்துக்குள்ள இருந்தா கூட அல்லானாயின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் தட்டாதுன்னு சொன்னாரு இல்லையோ, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்களுடைய மனசுக்குள்ளேயும் உட்காந்துருக்கு, ஆனால் அதனால அவனுக்கு ஏதாவது தோஷம் தட்டிட்டோ ஒன்றும் கிடையாது. பொதுவாக நம்மளோட சேர்ந்தான்னா இன்னொருத்தன் சேர்ந்தா அவனோட ஏண்டாப்பா சேர்ந்த அப்படின்வா தோஷம் சொல்லுவா. வேற ஒருத்தர் ஒருத்தனோட இன்னொருத்தர் சேர்ந்தா வச்சுக்கோங்க, நீ அவனோட சேர்ந்தானா கெட்டு போயிடுவேன், நீ அவனோட சேர்ந்தா உனக்கு ஞானம் பிறக்காது, நீ அவன் இப்படிலாம் நிறையா சொல்லுவார் இல்லையோ. அப்படி பார்த்தா நம்மளோட சேர்ந்தா எம்பெருமானுக்கு எவ்வளோ தோஷம் வரணும், ஆனால் ஒரு தோஷம் இல்லாமல் பரஞ்சோதிஷாகவே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இதையே உதாரணமாக எடுத்துக்கோங்க. மொத்தமா சொன்னதுக்கு இது உதாரணம். அதான் அழகா சொல்றார், அது எங்கனே அறிந்தபடி எண்ணில், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் தட்டாது அது எப்படி தெரிஞ்சது பிள்ளான் சாதிக்கிறார். ஒரு தோஷமும் தட்டாதுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, அது எங்கனே அறிந்தபடி எண்ணில் சமஸ்தேயாஸ்பதமான என்னுடைய நெஞ்சிலே புகுந்து வைத்து ஒரு தோஷமும் தட்டாதே மேருதிசே தீப்தி யுக்தனாய் இருக்கையாலே என்கிறார். நித்தசூரிகள் நாயகனான எம்பெருமான் இங்கே பூலோகத்தில் வந்து இருக்கக்கூடிய என்னுடைய மனசிலே வந்து இருந்தால் அவனுக்கு ஒரு பெருமை குறைந்து போயிட்டு அதனால ஒரு ஸ்டெப் இறங்கி போச்சு நின்னா பரவாயில்லை அப்படின்னு ஒரு பெருமையும் குறையாதபடி தானே எம்பெருமான் இருக்கிறான். அதனால இதையே வைத்து இதையே வைத்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். தேவர் மேவித்தொழும் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் பாவியேன் மனத்தே வந்து உரைகின்ற பரம்சுடரே. பரம்சுடர் அப்படின்னா எந்த விதமான குறவும் இல்லாமல் நாராயண பரோ ஜோதிகி அப்படின்னு வேதம் சொல்றதுல நாராயண பரோ ஜோதிகி அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில ஒரு குறையும் இல்லாமல் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமாக நாம் வந்து அங்க மூவுலகங்களுமாய் அப்படின்னு சொன்னா தாத்பரிய ரத்னாவளியில அப்போ திரைலோக்கிய ஆதி அப்படிங்கிறதாக சுவாமி தேசியின் சாதித்தையும் நாம பார்த்தோம். அதாவது சர்வலோக ஆதிபாவார் அப்படின்னு ஆதினா மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், உகப்பாய் முடிவாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் எடுத்துக்கணும். இப்படியாக அந்த லோகத்திலே அந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானானவன் அகடித்த கடகனாக இருந்துருக்கான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவித்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.